இப்போ பேஷன் ப்ரோவோட டிஜிட்டல் சென்சார் வந்து நல்லா இருக்கா, ஸ்பீடோ சென்சார், வீல் ஸ்பீட் சென்சார் வந்து நல்லா இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறது எப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா பேட்டரியில் ரெண்டு ஒயர் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம், ப்ளஸ் மைனஸு. அது பார்த்தீங்கன்னா இதில் கருப்பு ஒயரில் பேட்டரியோட ப்ளஸ் கொடுத்துருக்கோம், பச்சை ஒயரில் பேட்டரியோட எர்த்து கொடுத்துருக்கோம். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா மூணு ஒயர் வரும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு உண்டான ரிசீவர் வந்து இப்போது இதில் வெளியே வரும். இப்போ நம்ம அதை எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு, இப்போது மல்டிமீட்டரில் வந்து டிசி 20 நம்ம செக் பண்ணுவோம் இல்லைங்களா, டிசி பேட்டரி வோல்ட் செக் பண்ணுவோம் இல்லைங்களா, அதில் மல்டிமீட்டர் வச்சுருங்க. சவுப் ஒயர் எடுத்துகிட்டு வந்து இங்கே சென்சாரோட இன்னொரு ஒயரில் கொடுத்துட்டு எர்த்து பேட்டரியில் கருப்பு ஒயர் மல்டிமீட்டரோட கருப்பு ஒயர் வந்து எர்த்தில் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ ஸ்பீடோமீட்டர் சுற்றினோம் அப்படின்னா இன்னர் சுற்றினா இந்த மாதிரி ரீடிங் உள்ள மாறிக்கிட்டே இருக்கும் போது அந்த மாதிரி வந்தது அப்படின்னா இந்த சென்சார் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை, நல்லா இருக்கு அப்படின்னு நீங்கள் அதை தெரிஞ்சுக்கலாம். இந்த முறையில் தான் அதை நீங்கள் செக் பண்ணலாம். இது பேட்டரியில் இல்லாமல் டைரெக்டாகவே நீங்கள் வண்டியிலேயே கூட இதே மாதிரி இருக்கிற கனெக்ஷன் இந்த ஒரு ஒயரை மட்டும் கழட்டிட்டு மல்டிமீட்டரை பாடி இடத்துல கருப்பு ஒயரை கொடுத்துட்டு சிவப்பு ஒயர் இதில் உள்ள தள்ளி கீ ஆன் பண்ணிவிட்டு இதை தனியாக கேபிளை கழட்டிட்டு சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரீடிங் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னாக்கா சென்சார் நல்லாயிருக்கு, எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் ஸ்பீடோமீட்டரில் உள்ள ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கா என்னங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம்.